வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதி விருந்து என்றென்றும் மாறாத அளப்பரிய உவமையிலா இயற்கை வேகம் அன்றன்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன் என்றென்றும் மாறாத அளப்பரிய உவமையிலா இயற்கை வேகம் அன்றன்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் மார்கழி மாதம் 25 நாள் 9/1/1956 அன்று இயற்கையும் அறிவும் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இயற்கையும் அறிவும் என்றென்றும் மாறாத அளப்பரிய ஓமையிலா இயற்கை வேகம் அன்றென்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன் என்று பாடியிருக்கிறார்கள் ஆக என்றென்றும் மாறாத அப்படின்னா இயற்கை நிலையானது என்றால் எப்பொழுதும் உள்ளது உண்மையானது அப்போ அதில் மாற்றம் இல்லாதது என்று பார்த்தால் அது ஆதி நிலையாகிய இறைநிலைதான் அதைத்தான் இயற்கை என்றும் கூறுகிறோம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போது என்றென்றும் மாறாத அளப்பரிய இப்படி என்று அறுதியிட்டு கூற முடியாது அளப்பரிய இவ்வளவு அப்படி என்று ஒரு வரையறுக்குள் கொண்டு வர முடியாத அளப்பரிய உவமையிலா இது மேல அது இருக்கும் இதை போன்று அது இருக்கும் என்று ஒரு உவமை விட்டு கூட முடியாது இயற்கை வேகம் இயற்கை வேகம் நம்ம என்ன சொல்வோம் மற்ற செயல்களுக்கு இயற்கையை ஒப்புமைப்படுத்துவோம் என்ன சொல்வோம் புயல் மாதிரி வந்துட்டு போனாங்க மழை வெள்ளம் போல மழை போல கொட்டி தீர்த்தார்கள் வெள்ளம் போல பாய்ந்தோடினார்கள் என்று இயற்கையின் வேகத்தை மற்ற மனித செயல்களுக்கு உவமைப்படுத்துவோம் ஆனால் இயற்கை என்பது உவமை அற்றது நமக்கு தெரியவே தெரியாது அப்படித்தான் நம்ம கவனிக்கிறாங்க இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புயலையோ மழையையோ கணித்து கூறுகிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி வேறு திசையில் அது பயணிக்கிறது வேறு வேகத்தில் அது பயணிக்கிறது வேகம் மாறுகிறது ஸோ அதனால் அந்த இயற்கை வேகம் என்பது என்றென்றும் மாறாதது அளப்பரியது ஓமை இல்லாதது அன்றென்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன் அறிவை இறைநிலையாக உணர்ந்தவன் இறைவனே அறிவாக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவன்
தினம் தினம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் இறைநிலை நம்மோடு இணைந்திருக்கிறது என்பதையும் இயற்கையையும் உணர்ந்து அதை அனுபவ அறிவு என்பது என்னவென்று உணர்ந்தவன் அதை அனுபவிப்பான் என்று கூறுகிறார்கள். ஆதி நிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணுமுதல் அனைத்துக்குள்ளும். ஆதிநிலையாகிய வெட்ட வெளியில் அறிவாக தான், அறிவும் விரைவுமாக வேகமாக, அறிவும் வேகமாக தான் அதனோட ஆற்றல்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த வேகம்தான் இயற்கையின் அறிவு, மாறாதது, அளப்பரியது, உவமை இல்லாதது அப்படின்னு சொல்கிறான். இப்போது எதை தான் ஆதி சன் சுத்த வெளியில் அடக்கி வைத்துள்ளது என்றால், அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மை அணு முதல் அனைத்துக்குள்ளும். அணுவாக முதல் இறைத்துகளின் தொகுப்பு அணு. இந்த அணுவாக முதலில் தோன்றுகிறது, இந்த அணுக்களின் கூட்டாக பஞ்சபூதங்கள் தோன்றுகிறது, இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக பல்வேறு தோற்ற பொருட்கள் தோன்றுகிறது, அதே பஞ்சபூதங்களின் கூட்டாக 1 முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் தோன்றுகிறது. இந்த பரிணாமத்தில் அனைத்துக்குள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒவ்வொன்று உள்ளேயும் நீதி ஒழுங்கழைப்பாய் அப்படின்னா அந்த இயற்கை வேகத்திற்கு ஏற்ப இயக்க ஒழுங்கு அங்கு நடைபெற்று கொண்டுகிறது. அதைத்தான் நம்ம கூறுதல் அறம் என்கிறோம். இந்த அணு அறிவும் விரைவுமாக இருக்கக்கூடிய சுத்தவெளியில் இருக்கின்ற அதே அணுவின் தன்மை, இறைநிலையின் தன்மை அணுவிலும் இருக்கிறது, மற்ற தோற்றப் பொருட்களிலும் உயிரினங்களிலும் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா நீதி ஒழுங்கமைப்பாய் செயல் விளைவு தத்துவம். கூறுதல் அறமாக என்ன செயல் செய்யப்படுகிறதோ அதற்கான விளைவுகளை தருவதாகவும், நேர்முக காட்சியாய் நிறைந்த திருவருள், அதுதான் நேர்முகமாக பார்க்கிற அந்த இறை அருள் என்பது ஆதி நிலையாகிய வெட்ட இலையில் நேர்முக காட்சியாக காண முடியாது. ஆனால் செயல் விளைவாக அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேர்முகமாக அதை கண்டு அதன் திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாய் பெருகுகிறது என்று மகரிஷி பாடியிருக்கிறார்கள். பரம அணுமுதலாய் பார் விண்மின் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் அப்படிங்கிற நம்ம இங்கே இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அளப்பரிய உவமையில்லா இயற்கை வேகம் நினைந்து நினைந்து அறிவறிந்தோன்னு அனுபவிப்பான். அதுதான் அதை அறிவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அந்த இறைநிலை இருக்கிறது என்பதைத்தான் மகரிஷி இங்கு கூறியிருக்கிறார்கள். பரம் முதலாய் அணு முதலாய்ப்பார் விண்மின் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று கொண்டு மிதந்து உருண்டு உன்னில் ஆடும். அதை எங்கே அண்டாக சராசரங்களில் ஓடிக்கொண்டிருக்கும், மிதந்து கொண்டிருக்கும் அந்த தோற்றங்கள் அனைத்தும் நமக்குள்ளே ஓடுவதை மிதந்துருண்டு உன்னில் ஆடும் அப்படிங்கிறாங்க. தரம் அறிவே எனும் தத்துவம் உணர்ந்துட்டேன். அவங்க பழகின விதத்தை சொல்கிறாங்க மகரிஷி. அதுதான் தரம் அறிவு என்கிற இந்த தத்துவத்தை எல்லாம் இப்படி நானே உணர்ந்து அறிந்து கொண்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப்பெற்றேன். அதே இறைநிலை தற்பரனாக என்னுள் நான் உணரப்பெற்றேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது உணரையும் பொழுது இதுதான் ஆதி நிலையாகிய நிலை தான், அதுதான் இயற்கை, அதுதான் அளப்பரியது, என்றும் மாறாதது, உவமை இல்லாதது. இந்த இயற்கை வேகம் தான் என்னென்னவாக இருக்குது, ஆதி வெளியில் அறிவும் விரைவுமாக இருக்குது. இதே தான் அணு முதல் அனைத்து உயிர்களிலும் நீதி ஒழுங்கமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பரம அணு எப்படி சுழன்றோடி கொண்டிருக்கிறதோ, மற்ற விண்மீன்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அது அனைத்தும் என்னுள் அறிவை அறிந்து நான் அனுபவிக்க நினைந்து நினைந்து அனுபவிக்க என்னுள் இவை அனைத்தும் ஆடும். இதனால் நான் அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று. அப்படி உணர்ந்து கொண்டால் என்னாகும், உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க. அப்போ அந்த இறைநிலைக்குள் நான் அடங்கித்தான் இருக்கேன், அண்ட சராசரத்துக்குள்ளே நானும் ஒரு சின்ன பங்கு,
அவ்வளவு பெரிய இறைநிலையில் நான் ஒரு மிக மிக மிகச்சிறிய ஒரு துளி, உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. என்ன அதுதான் சொல்கிறாங்க, நினைந்து நினைந்து அறிவிப்பான் அனுபவிப்பான் அறிவறிந்தோன். இப்போ எனக்குள்ள நீ இருக்கிற அப்படிங்கிறதை நினைந்து நினைந்து நான் உணர்ந்து கொண்டேன் விளங்க. உனது தன்மை ஒளிர எனது உள்ளத்து தூய்மை பெற்றேன் அப்படிங்கிற. அப்போது இந்த இறைநிலையின் தூய்மை என்னென்ன தன்மை வந்து ஒளிர்வ ஒளிர வந்து எனது உள்ளம் தூய்மை அடைந்தது அப்படி. அப்புறம் இன்னும் வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உணர்ந்து கொண்ட பிறகு பேறு பெற்ற பெண்ணே இன்னும் என்ன பேறு வேண்டும், எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை என்று இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று இதற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். என்றென்றும் மாறாத அளப்பரிய உவமையிலா இயற்கை வேகம் அன்றென்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன் என்று இயற்கையும் அறிவும் என்ற தலைப்பில் மகரிஷி இன்று நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த அருள்நிதி ரமாமணி அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை கேட்டு ஒத்துழைப்பு நல்கும் அத்தனை அன்பர்களுக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு, அன்பர்கள் அனைவருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.